எலக்ட்ரிக் வாகன சந்தையில் புதிய புரட்சியாக சோடியம் அயன்களை பேட்டரிகள் கோவையின் அறிமுகம். சோடியம் எனர்ஜி நிறுவனம் மற்றும் ஏகோ போர்டெக் ஆகியோர் இணைத்து இந்தியாவில் சோடியம் அயன் பேட்டரிகள் அறிமுகம். சோடியம் அயன் பேட்டரிகள் உற்பத்தியில் முன்னணி நிறுவனமான சோடியம் எனர்ஜி நிறுவனம் மற்றும் பெட்ரோல் வாகனங்களை மின்சார வாகனங்களாக மாற்றுவதில் முன்னோடி நிறுவனமான ஏகோ போர்டெக் நிறுவனத்துடன் இணைத்து இந்திய சந்தையில் சோடியம் அயன் பேட்டரிகளை விற்பனை செய்ய இருப்பதாக அறிவித்துள்ளனர். இந்நிலையில் இதுகுறித்த செய்தியாளர்கள் கோவை ரேஸ்கோர்ஸ் பகுதியில் உள்ள தன்னார் ஹோட்டல் அரங்கில் நடைபெற்றது. இதில் சோடியம் எனர்ஜி நிறுவனத்தின் இணை நிறுவனரும் தலைமை செயல் அதிகாரியுமான பால பச்சையப்பா பேசுகையில், தற்போது எலக்ட்ரிக் வாகனங்களின் பயன்பாடு அதிகரித்து வரும் நிலையில் இன்னும் சில ஆண்டுகளில் வீடு உள்ளிட்ட அனைத்து பகுதிகளிலும் சோலார் பயன்பாடு அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக தெரிவித்தார். எனவே எதிர்கால சந்தை கருதி இந்த புதிய சோடியம் அயன் பேட்டரிகளை அறிமுகம் செய்துள்ளதாக கூறிய அவர், பெரிய மேடுகளில் ஏறும் வாகனங்கள், அதிக சுமைகளை கொண்டு செல்லும் மின்சார வாகனங்களுக்கு வேகமான சார்ஜிங் மற்றும் அதிக டிஸ்சார்ஜ் விகிதங்கள் தேவைப்படுகின்றன. அதற்கு இந்த பேட்டரிகள் மிகவும் பொருத்தமானதாக இருக்கும். பேட்டரி பவர் சப்ளை, சோலார் எனர்ஜி ஸ்டோரேஜ் மற்றும் பெட்ரோல் வாகனங்களுக்கான ஸ்டார்ட் அப் பேட்டரிகள் போன்றவற்றிற்கும் இந்த சோடியம் அயன் பேட்டரிகள் சிறப்பானதாக இருக்கும் என்று தெரிவித்தார். மேலும் சோடியம் அயன் பேட்டரிகள் மற்ற வகை பேட்டரிகளை விட பாதுகாப்பு, குறைந்த விலை மற்றும் நீண்ட ஆயுட்காலம் உட்பட பல்வேறு நன்மைகளை கொண்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இன்னும் 2 முதல் 3 ஆண்டுகளில் இந்திய சந்தையில் லித்தியம் அயன் பேட்டரிகளை விட சோடியம் அயன் பேட்டரி சிறப்பானது ஒரு இடத்தை பிடிக்கும் என்று கூறிய அவர், நீண்டகால கண்ணோட்டத்துடன் பார்க்கையில் சோடியம் அயன் பேட்டரிகள் நீடித்து உழைப்பதோடு லீட் ஆசிட் பேட்டரிகளை விட விலை குறைவானவை ஆகும். மேலும் இந்த பேட்டரிகள் சுற்றுச்சூழலுக்கு உகந்ததாக இருப்பதோடு இதன் தொழில்நுட்பம் இன்னும் இளமையாக இருப்பதால் இந்திய சந்தையில் சிறப்பான ஒரு இடத்தை பிடிக்கும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். சோடியம் எனர்ஜி ப்ரைவேட் லிமிட்டடுங்க, நாங்கள் சிங்கப்பூர் கம்பெனி. நாங்கள் வந்து முதல்ல சோடியம் அயான் செல்லை டெவலப் பண்ணோம். ஸோ அது கொஞ்சம் சரியில்லாமல் போச்சு. இப்போது மற்றவங்களோட ஒர்க் பண்ணி செல்லை டெவலப் பண்ணி அவங்களோட செல்லை லோக்கல் மார்க்கெட்டில் ஏஆர் டெக் ப்ரைவேட் லிமிட்டடுன்ற கம்பெனியோட லான்ச் பண்ணியிருக்கோம். தற்சமயம் சோடியம் பேட்டரி பல வருஷங்களாக எல்லாருமே இது வருமா வராதான்ற மாதிரி கொஸ்டினில் இருந்தாங்க. இப்போ வந்து சோடியம் டெக்னாலஜி இன்றைக்கி வரும்ன்ற உண்மைக்காக நாங்கள் இந்த ப்ராடக்டை மார்க்கெட்டில் லான்ச் பண்ணியிருக்கோம். அதுக்கான எல்லா சப்போர்ட்டு தேவைகள் எல்லாத்தையும் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணியிருக்கோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வண்டியில் எல்லாமே பேட்டரியெலாம் ஃபிட்டாக இருக்கும், அதுக்கான எலக்ட்ரானிக்ஸ் எல்லாமே உள்ளது. இந்த இது வந்து இந்த வண்டியில் 2 ஆப்ஷன் இருக்குங்க. ஃபாஸ்ட்டு சார்ஜிங்னு ஒன்று இருக்குது. ஃபாஸ்ட் சார்ஜிங் போட்டால் இந்த பேட்டரியை 20 நிமிஷத்தில் சார்ஜ் பண்ணிக்கலாங்க. ஆனால் ஃபாஸ்ட் சார்ஜிங் போட்டால் சார்ஜரோட விலை வண்டி விலை விட அதிகமாக இருக்கும். ஓகே, அது இல்லாமல் இதில் இந்த பேட்டரியில் மட்டும் ஃபாஸ்ட் சார்ஜ் போட்டாலும் ஸ்லோ சார்ஜ் போட்டாலும் லைஃப் மாறவே மாறாது, அது அப்படியே தான் இருக்கும். ஸோ காம்படிட்டிவ்ல நிறைய புது டெக்னாலஜிங்க இப்போ தான் வந்திருக்கு. இது உள்ளே இருக்கிற மெட்டீரியல், நார்மலாக பேட்டரியில் நிறைய மெட்டீரியல் வந்து ரேர் எர்த் மெட்டீரியல்னு சொல்லுவாங்க. ஓகே, அந்த மெட்டீரியல்லாம் இது எதுவுமே கிடையாது. இதில் இந்த கேத்தோடு கெமிஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க. இந்த கேத்தோடு கெமிஸ்ட்ரி வந்து சோடியம் குப்ரிக் ஃபெரோ மேக்னோ ஆக்சைடுங்க. ஸோ இதில் வந்து கோபால்ட் கிடையாது, நிக்கல் கிடையாது, மற்ற அதர் மெட்டீரியல்ஸ்லாம் இதில் கிடையாதுங்க. அது இல்லாத இதில் பாண்டிங் மெட்டீரியல்லையும் அக்வஸ் மெட்டீரியல்னு சொல்லுவாங்க. பாண்டிங் மெட்டீரியல் ஒரு சிலதெல்லாம் ரொம்ப டேஞ்சரஸானது இல்லைலாம் வந்து லைக் ஆல்கஹாலிக் பாண்டிங் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதில் அக்வஸ் பாண்டிங் இருக்கிறதுனால இது மச் மோர் சேஃப்டிங்க. ஓகே சார்,